சரீரத்தை கொடுக்கிறான். அதை செய்யும் காலத்தை எப்படி பண்றான்? நல்கித்தான் இத்தியாதி நாமரூப விபாகம் அனர்கமாய் கிடந்தவன். நாமம் ரூபம் விபாகம் சேர்ந்திருக்கிறது. நாம ரூபம் விபாகம் இல்லாமல், அவடத்திலே பேரோ அல்லது ஒரு வடிவோ இல்லாமல் எல்லாம் எம்பெருமானிடத்திலே ஒன்றி கிடக்கிறது. இந்த ஜீவாத்மாக்களும் அச்சேதனங்கள் எல்லாம் உன்னோட ஒண்ணு சேர்ந்து தொழில் அச்சேதனம் எல்லாம் உன்னோட ஒண்ணு சேர்ந்து எடுத்து பிரித்து பார்க்கவே முடியாது. ஜலம் என்றும் தீ என்றும் பஞ்சபூதங்கள் அப்படிலாம் பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லாம் தமசிலே மூல பிரகிருதியிலே போய் சேர்ந்தது. எல்லா எம்பெருமானோட சேர்ந்து எடுத்து எல்லா ஜீவாத்மாக்களும் உங்களிடத்துல எம்பெருமானோட ஒன்றி விட்டனா. அப்படி நாமரூப விபாகம் விபாக அனர்கமாய் கிடந்தவன்று, நாமரூப விபாகத்துக்கு யோக்கியதை அற்று கிடந்தவன்று, யோக்கியதை உண்டா அப்பொழுது? அப்பொழுது ஏதாவது பிரித்து பார்க்க முடியுமா? இது பீரோ என்றும், இது கதவு என்றும், இது சேர் என்னும் டேபிள் அப்படிலாம் ஏதாவது ஒரு பெயரிட்டு ஒரு வடிவத்தை கொண்டு அவ்விடத்தை பார்க்க முடியுமானா? எதையுமே பார்க்க முடியாது. அதற்கு யோக்கியதையற்று எல்லாம் எம்பெருமானோடே ஒன்றி கிடந்த அன்று அர்த்தம். அந்த காலத்திலே நாம விரூப விபாக அனர்கமாய் கிடந்தவன்று ஆர் இருந்து அபேட்சிக்க இத்தை உண்டாக்கிற்று. ஆர் இருந்து அபேட்சிக்க, யார் கேட்டார்கள்? எம்பெருமானிடத்தை எனக்கு கை காலை கொடு, எனக்கு ஒரு பெயரை கொடு, எனக்கு ஒரு வடிவத்தை கொடு என்று யாராவது கேட்டார்களா? யாரும் கேட்காத காலத்திலே அவனே கொடுத்தான். அதை தெரிவிக்கிறார் இடத்திலே. நல்கி தான் என்கிறபடினாலே அவனே கொடுத்தான் என்று தெரிவிக்கிறார் இடத்திலே. ஆறிருந்து அபேட்சிக்க இத்தை உண்டாக்கிற்று. சக்த சக்தி அவஸ்த பிரபை போலே தான் என்கிற சொல்லுக்குள்ளேயாய் தன்னை இட்டு விவகரிக்க வேண்டினவன்று தன்மேலே ஏறிட்டு கொண்டு நோக்கினான் ஆயிற்று. எம்பெருமான் தானே இவற்றை ரட்சித்தான் தெரிவிக்கிறார். நல்கி தான் காத்தழிக்கும், அவனே ரட்சித்தான் இவைகளை எல்லாம். அதை தெரிவிக்கிறார் இடத்துல. எப்படி காத்தான் எம்பெருமான்? காத்த விதத்தை தெரிவிக்கிறார் இடத்துல. காத்தான் இவைகளை எல்லாம் ஜாகிரதையாக வைத்து காத்தான் அக்காலத்திலே. எப்படி காத்தான்? அது தெரிவிக்கிறார். சக்தி அவஸ்த பிரபை போலே. சக்தி அவஸ்த பிரபை என்றால் சக்தி அவஸ்த பிரபைனா தணல் இருக்கு. இந்த தணல் இருக்கு மேலே நிறைய சாம்பல் மூடி இருக்கு. அடுப்பு இருக்கு, விறகடுப்பு. அந்த விறகடுப்புல அந்த அல்லது கறி அடுப்பு, அந்த கறி அடுப்புல எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்ச பிற்பாடு அவ்விடத்துல அந்த கொஞ்ச காலம் அப்படியே அதெல்லாத்தையும் அந்த தணல் எல்லாம் விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா மேல அப்படியே சாம்பல் மூடிடும். அந்த சாம்பல் மூடியிருக்கேன்னு தெரியாம போய் கையை விட்டா அவ்வளவுதான், கை வெந்து போயிடும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் அடுப்புல என்னைக்குமே. அதை எல்லாத்தையும் முதல்ல அந்த சாம்பலை முதல்ல ஏதாவது ஒரு துடுப்பையோ அல்லது ஒரு கட்டையோ விறகையோ கொண்டு அதை எல்லாம் ஒதுக்கி முதல்ல சாம்பலெல்லாம் ஒதுக்கி பார்க்கணும். அப்பதான் தெரியும் உள்ள தணல் இருக்கா இல்லையான்னு. ஊதியும் பார்க்கணும், தெரியவே தெரியாது. நன்னா மூடிடும். கொஞ்ச காலம் ஆயிடுச்சுன்னா ஒரு மணி காலம் ரெண்டு மணி காலம் ஆயிடுச்சுன்னா நன்னா சாம்பல் நன்னா மூடிடும். நாளே நன்னா ஊதி ஒரு தடவை பார்க்கணும். அப்பதான் தெரியும் உள்ள நெருப்பு இருக்கா இல்லையான்னு. இல்லைன்னா தெரியாது. நாளே அது எப்படி உள்ளே கிடக்கிறதோ மேலே பார்ப்பதற்கு ஒண்ணுமே இல்லாதா போலே, நெருப்பில்லாதா போலே உள்ளே முறைந்து கிடக்கிறது. அதே போலத்தான் இவ்விடத்திலே தெரிவிக்கிறார். சக்தி அவஸ்தா பிரபை போலே தான் என்கிற சொல்லுக்குள்ளே, தான் என்று எம்பெருமான், தான்னா இவ்விடத்தை எம்பெருமான் அர்த்தம், எம்பெருமான் என்கிற சொல்லுக்குள்ளேயாய் அவ்விடத்திற்குள்ளேயாய் தன்னை இட்டு விவகரிக்க வேண்டிய வேண்டினவன்று. தன்னையிட்டு அந்த எம்பெருமான் தன்னையிட்டுத்தான் விவகாரம். அது எந்த காலம்? எல்லாம் எம்பெருமானத்துல ஒன்றி போயிடுத்து, அவனிடத்த எல்லா பதார்த்தங்களும் சேர்ந்து விட்டது என்று சொன்னால் அவன் என்றும் இவைகள் என்றும் இரண்டு பதார்த்தங்கள் கிடையாது. அவனையிட்ட விவகாரம், அவனுக்குள்ளே இவை எல்லாம் அடங்கும். எப்படி அந்த சாம்பலானது மூடியிருந்தால் அதற்குள்ளே அந்த தனதானது அடங்கி கிடக்கிறதோ உள்ளுக்குள்ள இருக்கோ, அதே போலத்தான் இவ்விடத்திலே எம்பெருமானுக்குள்ளே இந்த பதார்த்தங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதனாலே எம்பெருமானை இட்டுத்தான் விவகாரம். அதனாலே பிரம்மம் பிரம்மம்னு அந்த பிரம்ம சப்தத்தை இட்டு விவகரிக்க வேண்டுமே தவிர, அதனாலதான் எல்லா இடத்துலயும் பிரம்மம் பிரம்மம்னு அந்த சப்தத்தை இட்டே காட்டி வர. ஏன் அதை இட்டே காட்டுறார் அப்படின்னா இதான் காரணம். ஏன்னா அந்த சப்தத்துக்குள்ளே இது இத்தனையும் அடக்கம் இந்த பிரம்ம சப்தத்துக்குள்ளே. அதனாலே அதை இட்டே காட்டுற. உடனே பிரம்ம சப்தத்தை இட்டு காட்டின உடனே தான் எது பிரம்மம் எது அறப்பெரியது என்கிற சந்தேகம் வந்துடும். உடனே இஷ்டத்துக்கு அவன் அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சிடணும். இந்த பிரம்மசப்தத்துலதான் அத்தனையும் வாத விவாதங்கள் நிறைய வந்து சேருகின்றன. ஆனா என்ன பண்றது, அதை இட்டுத்தான் தெரிவித்தாவிடும். ஏன் அப்படின்னா அந்த சப்தம் ஒண்ணுதானே இருந்தது, வேற எதுவுமே கிடையாது. பிரம்மன் தான் ஒன்றுதான் இருந்ததே தவிர
அதை பிரித்து பார்க்க முடியாது. பிரம்மசப்தம்னா என்ன? அந்த தனித்தனியா பொருள்களை இந்த லோகம் என்றும் அதே போல இந்த லோகத்திலே பதார்த்தங்கள் என்றும் நாம விபாகம், அது எதையுமே பார்க்க முடியாத விடத்தே நாம ரூபங்கள் எதையுமே நாம் பிரித்து பார்க்க முடியாத நிலையிலே இருக்கிறபடினாலே பிரம்மசப்தத்தை இட்டே தெரிவிக்க வேண்டும் அவ்விடத்திலே. அதனாலே தெரிவிக்கிறார்கள் அந்த வேதாந்த வாக்கியங்கள் அநேகங்களில் அது நிற்க இவ்விடத்தை அதனாலே தெரிவிக்கிறார். அப்படி எம்பெருமானை இட்டு அதாவது பிரம்மசப்தத்தை இட்டு இவ்விடத்தை விவகரிக்க வேண்டினவன்று அப்படி இருக்கும் காலத்திலே தன்மேலே ஏறிட்டு கொண்டு நோக்கினானாயிற்று, தன்மேலே ஏறிட்டு கொண்டு என்று தானே நோக்கினான், நல்கி தான் காத்து தான் காத்து இதையெல்லாம் தானே நோக்கினான், தன்மேலே ஏறிட்டு கொண்டு தானே நோக்கினான். யாராவது போய் கேட்டாரா பெருமானை என்னை ரட்சிக்க வேண்டும் பிரளயம் வந்துடுத்து பெரிய ஆபத்து நாளை நீர் என்னை ரட்சிக்க வேண்டும்னு யாவனாவது கேட்டானா? ஒன்னும் தெரியாது. பிரளயம் வந்த காலத்துல எது வந்தது எது போச்சு ஒன்னும் தெரியாது. அப்படி இருக்கும் காலத்துல எம்பெருமான் தானே ரட்சித்தான், அக்காலத்திலே தானே நோக்கினான். நோக்கினான் ஆயிற்று காத்து அடிக்கும் மேலே தெரிவிக்கிறார். காத்து கொடுக்கும் என்னதல் நோக்கி ரட்சிக்கும் என்னதல் நாளை ரெண்டு அர்த்தம் காட்டினார். காத்து கொடுக்கும் என்கிறபடினாலே எம்பெருமான் தான் இவைகளை எல்லாம் காக்கிறான் என்று தெரிவித்து மேலே அவ்விடத்திலே காத்து கொடுக்கும் காத்து கொடுக்கும் என்னதல் அதற்கு மேலே நோக்கி ரட்சிக்கும். நோக்கி ரட்சிக்கும்னா என்ன? ஜாகிரதையாக பார்த்து ரட்சிக்கும். ரட்சிக்கும்னா வேண்டியதை கொடுக்கும் என்று காத்து கொடுக்கும் என்னதல் காத்து கொடுக்கும் என்கிறபடினாலே அனிஷ்டத்தை எல்லாம் போக்குவன், நமக்கு வேண்டாததையெல்லாம் போக்குவன். அப்படி அவனுக்குள்ளே வைத்து அவன் நன்றாக நோக்கினான், இதை பார்த்து கொண்டான், வெகு ஜாகிரதையாக பார்த்து கொண்டான். அது அர்த்தம் நாளே அதை தெரிவித்து அடுக்கடுத்தபடியாக இவ்விடத்திலே நோக்கி ரட்சிக்கும் என்னதல் நோக்கி பார்த்து ரட்சிக்கிறான், வேண்டியதை கொடுக்கிறான் என்பதா அர்த்தம் காட்டினார். நல்கித்தான் காத்தடிக்கும் பொழிலேடும் என்பதற்கு அர்த்தம் தெரிவித்தார். கீழே அற்புதவரே ஒரு விஷயம் காட்டுறார், அதை மட்டும் தெரிவித்து இப்போது நிறுத்துகிறேன். இவ்விடத்திலே அது தெரிவிக்கிறார், நாராயணனை என்றதை கட்டாட்சித்து பாவம் ஸ்வசரீர இத்தியாதி ரசோக்தி, அதை கீழே அனுபவித்தோம். ஸ்வசரீர ரக்ஷணம் பண்ணுவது ஸ்னேக புரஸ்தரமாகவிரே என்று நாராயண சப்தத்தை பார்த்த மேலே நாராயணன் சொல்லுகிறபடினாலே பாசுரத்துல அதை பார்த்து இடத்துல ரசோக்தியா தன்னுடைய சரீரத்தை ரட்சிக்கிறான் எம்பெருமான், ரட்சித்து கொள்கிறான் ரசமான ஒரு அர்த்தத்தை தெரிவித்தார்னு காட்டினார். அதுக்கு மேலே தெரிவித்தார் நல்குதல் கொடுத்தலாய். இப்பொழுது இரண்டாவது அர்த்தத்துக்கு சேர தருவார். முதல் அர்த்தம் மறந்து கூடாது, நல்கித்தான் காத்தறிக்கும். நல்குதல் என்பதற்கு ரெண்டு அர்த்தம், நல்குதல் என்றால் ஸ்னேகம்னு ஒரு அர்த்தம், பிரீதியுடன் இந்த லோகங்களை ரட்சிக்கிறான், ஏதோ கடனே தலையெழுத்தேன் ரட்சிப்பதில்லை ஸ்னேகத்துடன் ரட்சிக்கிறான், அது முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் நல்குதல் கொடுத்தல், கொடுக்கிறான் எம்பெருமான், எதை கொடுக்கிறான் தெரிவிக்கிறான். அதாவது கரண களையபர பிரதானம் என்றபடியால் கரண களையபரத்தை கொடுக்கிறான், கரணங்கள் கை கால் முதலிய அவயவங்கள், கலேபரம் சரீரம், கலேன கரேபரைகி கடைதும் தயமானவனாச்சித விசேஷித்தான் பிரளய சீமணி சம்சரதா, கரண கடையபரைகி கடைதும் தயமானவனாக என்று ஸ்ரீ பராசர பட்டர் அற்புதமா தெரிவிக்கிறார். கரண கடையபரை அச்சித விசேஷித்தான் பிரளய சீமணி சம்சரதா என்று அச்சித்தையும் சித்தையும் அப்படி பிரித்து பார்க்கவே அப்படி எல்லாம் எம்பெருமானிடத்திலே ஒன்றிவிட்டது என்று அஜித்தை காட்டிலும் வேறுபட்டதான் அஜீவாத்மா என்று அப்படி நினைக்கும்படியாக ஒன்றிவிட்டன எல்லாம் அஜித விசேஷிதான் பிரளய சீமணி சம்சரதா, பிரளயம் கொண்ட காலத்திலே நடந்தது. அப்பொழுது எம்பெருமான் என்ன பண்ணா, கரண கடையபரை கடையிசும் கரணங்கள் கை கால் முதலிய அவயவங்களோட சேர்ந்த கடையபரம் சரீரத்தையும் கடையிசும் அதோடைய சேர்ப்பிக்க வேண்டும் இந்த ஜீவாத்மாக்களை என்கிறபடியினாலே கடையிசும் தயமானமனா மிகவும் தயையோடே கூடி இந்த காரியத்தை செய்தான் எம்பெருமான காலத்திலே. யாராவது போய் கேட்டோமா அவனிடத்து எனக்கு சரீரம் வேணும் கைகால் வேணும் உன்னை எடை வேணும் யாராவது அவனிடத்துல பிரார்த்தித்தோமா? ஒன்றுமே பிரார்த்திக்காத காலத்திலே தானே கொடுத்தான், அதான் தயமானம் என்று. என்ன கிருபை, என்ன கிருபை, நிர்கேதுக கிருபை, காரணமற்ற கிருபை, அதை தான் தெரிவித்தார் அவிடத்திலே. அதை தெரிவித்து மேலே எத்தனை தெரிவிக்கிறார் இடத்திலே, அதாவது கரண கலையபர பிரதானம் என்றபடியாய் அதை கொடுக்கிறான் எம்பெருமான் என்று தெரிவித்து அத்தால் சிருஷ்டியை சொல்லுகிறது என்று அர்த்தாந்தரம் அருளி செய்கிறார். அத்தால் சிருஷ்டியை சொல்லுகிறது, இத்தாலே எது சொல்லப்பட்டனா சிருஷ்டி, நலே எம்பெருமான் சிருஷ்டியை சொல்லுகிறது என்பதைத்தான் இவ்விடத்திலே வேறொரு அர்த்தமாக காட்டுகிறான். நாமரூப விபாகம் அனர்கமா இத்தியாதி இந்த யோஜனைக்கு தான் என்கிற பதத்துக்கு அர்த்தம் அருளி செய்கிறார்.
ஆறிருந்து அபேட்சிக்க என்று தான் என்பதற்கு